ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 23/10/2020 இன்று வெள்ளிக்கிழமை. குறிப்பாக கொரோனாவுடைய அட்டகாசம், நாட்டிலே பல பாகங்கள் லாக்டவுன், கர்ஃபியூ இப்படியெல்லாம் நீண்டு கொண்டு செல்கின்ற வேளையிலே, இதற்கு மத்தியிலே 22/10/2020 வியாழக்கிழமை இலங்கையினுடைய புதிய அரசியல் யாப்புக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்கின்றது. 156 வாக்குகளோடு பாராளுமன்றத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி சார்பாக புதிய அரசியல் யாப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்று இது சம்பந்தமாகவும் ஸ்ரீலங்கன் அதாவது லங்கா பிரீமியர் லீக் இலங்கையிலே இடம்பெற இருக்கின்றது. 2020 இலங்கைக்கு ஒரு சாதகமான ஒரு புத்துயிரளித்த வருடமாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக இன்று பேசுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அத்தோடு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் வீடியோக்குள் செல்வோம். சரி, 2020 ஆண்டை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே ஒரு முக்கியமான பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியை பொறுத்த மட்டிலே இலங்கை அரசியல் நீரோட்டத்திலே புதிய ஒரு அரசாங்கத்தை அமைத்தார்கள். புதிய அரசியல் யாப்பை இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். லங்கன் பிரீமியர் லீக் ஐபிஎல்லை ஒத்ததாக, பிக்பேஷை ஒத்ததாக, அத்தோடு சேர்த்து பிபிஎல் பாகிஸ்தான் பிரீமியர் லீக்கை ஒத்ததாக, இவற்றுக்கு சமாந்தரமாக நவம்பர் மாதம் 21 தேதியிலிருந்து டிசம்பர் 13 தேதி வரை மாபெரும் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இலங்கையிலே லங்கா பிரீமியர் லீக் அரங்கேற இருக்கின்றது. அத்தோடு சேர்த்து சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவோடுதான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் 4 உறுப்பினர்கள், ரிஷாட் பதுர்தீன் அணியைச் சேர்ந்த இருவர், ஒருவர் 2 வாசிப்புக்கு அளித்தார். இவர்களுடைய 6-7 பேருடைய ஆதரவு கப்பால்தான் இந்த 20 அரசியல் சீர்திருத்தம் இலங்கையிலே அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது, வெற்றி பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். சரி, இப்போது நாங்கள் வீடியோக்குள்ளே விடயத்துக்கு வருவோம். 2020 பொறுத்த மட்டிலே பாரிய பல விடயங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து நஷ்டமான துரதிருஷ்டவசமான கொரோனாவும் 2020 இலங்கையிலே 13 மரணங்களை இங்கு காவு கொண்டிருக்கின்றது. சுமார் 5000 மேற்பட்டவர்கள் இன்று அதாவது குவாரண்டைனாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வைத்தியசாலைகளாக இருக்கலாம், இவ்வாறு ஸ்டேட் நீண்டு கொண்டே செல்கின்றது. தொடர்ந்தும் கம்பஹா மாவட்டம் முடக்கப்பட்டிருக்கின்றது. கம்பஹா மாவட்டம் தவிர கொழும்பின் பல பகுதிகள் முடக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய நாளிலிருந்து. அதுபோல் நாட்டினுடைய பல பகுதிகள் முடக்கப்பட்டும் இன்று திறக்கப்பட்டும் இருக்கின்றது. லங்கா பிரீமியர் லீக்கை பொறுத்த மட்டிலே 5 அணிகளை கொண்டிருக்கின்றது. ஆஞ்சலோ மேத்யூஸ், குசல் ஜனித் பெரேரா, திசர பெரேரா, தசுன் சாணக்க, இவர்கள் உட்பட இன்னொரு தலைவரை இனம் காட்டவில்லை. 5 அணிகள். இதனுடைய ஒளிபரப்பு உரிமையை சோனி அதாவது இலங்கையிலே சிஎஸ்என் கால்டன் நெட்வொர்க் எடுத்திருக்கின்றார்கள். உலகத்திலே சோனி நெட்வொர்க் அணியினர் எடுத்திருக்கின்றார்கள். உலகத்திலே அதாவது பல நாடுகளுக்கு ஒளிபரப்பு உரிமையை செய்வதற்காக பல விடயங்களை சொல்கிறேன். காரணம், 2020 லங்கா பிரீமியர் லீக் நிச்சயமாக இவர்கள் மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விளையாட்டு மைதானம் ஹம்பாந்தோட்டையில் இருக்கின்றது, சூரியவேவையில் இருக்கின்றது. அதுபோல் பல்லைக்கல சர்வதேச விளையாட்டு மைதானத்திலும் இந்த 2 மைதானங்களிலும் போட்டி இடம்பெறுவதற்குரிய சகல விதமான ஏற்பாடுகளையும் இலங்கை கிரிக்கெட் அணியினர் செய்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அத்தோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவோடு 20 சீர்திருத்தம் வெற்றி பெற்றிருக்கின்றது. லங்கா பிரீமியர் லீக்கும் இடம்பெற இருக்கின்றது. கொரோனாவுடைய மற்றொரு விடயத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேச சஞ்சிகையிலே இலங்கைக்கு 2 இடம் இடம்பெற்றிருக்கின்றது. காரணம், கொரோனாவுடைய அது பிசிஆர் பரிசோதனையாக இருக்கலாம், குவாரண்டைன் தனிமைப்படுத்தலாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பல விடயங்களை வைத்துவிட்டு இலங்கை வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்போது யாப்போர்ட் துறப்பார்களோ இலங்கையின் பொருளாதாரம், இலங்கையினுடைய எக்கனமி மீண்டும் மீண்டும் கிராஃப் மேலே செல்லு கொண்டும் என்பது அரசியல் ஆய்வாளர்களுடைய விற்பனர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இப்போது எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக்கை பொறுத்த மட்டிலே பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு யார் இந்த பணம் சொந்தக்காரர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவை சேர்ந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு நடிகர், நட்சத்திர நடிகர் சல்மான் கான். இவர் நாமல் ராஜபக்சேவுடைய ஒரு நண்பர் என்றுதான் கூற வேண்டும். இப்போது இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சருடைய நண்பர். இதற்கு முதல் ஜனாதிபதி தேர்தல்களிலே நடிகை நடிகைகளை இலங்கைக்கு கொண்டு வந்து
குறிப்பாக பல மியூசிக்கல் ஷோவாக இருக்கலாம், பல வினோத விளையாட்டுகளில் கலந்து கொண்டவர் என்றும் கூற வேண்டும். சல்மான்கானுடைய சகோதரர் ஒரு கம்பெனியுடைய உரிமையாளர், அவர் ஒரு அணியை எடுத்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் கேண்டி டாஸ்கஸ் என்று நினைத்திருக்கின்றேன், இந்த அணியினுடைய உரிமையாளராக இருக்கின்றார். மறுபுறத்திலே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பணம் படைத்தவர், அவரும் ஒரு அணியை எடுத்திருப்பதற்காக நம்பத்தகுந்த தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்பிஎலுக்கு யார் வர இருக்கின்றார்கள்? நவம்பர் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 14 இல்லை என்று சொன்னால் 10 நாட்களுக்கு முதல் இவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து குவாரண்டைன் இருக்க வேண்டும். இவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது பல முக்கியமான பல உலகத்திலே T20 என ஃபேமஸாக இருக்கின்ற கிரிக்கெட் வீரர்கள் இலங்கைக்கு வருகை தரவிருக்கின்றார்கள். கிறிஸ் கெய்லை பார்க்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ் கெய்லும் வர இருக்கின்றார் லங்கா பிரீமியர் லீக்கில் விளையாடுவதற்காக. சிக்ஸர் மலை பொழுகின்ற ஷஹீத் அஃப்ரிடி வர இருக்கின்றார், ஷுவைப் மலிக் வர இருக்கின்றார். அத்தோடு சேர்த்து இந்தியாவில் ஒரு சில உலக விளையாட்டுகளில் விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்கள் வர இருக்கின்றார்கள். ரசல் ஆண்ட்ரூ ரசல் வர இருக்கின்றார். இவர்கள் தவிர பலர் வருகை தர இருக்கின்றார். அயர்லாந்திலிருந்து ஒரு விளையாட்டு வீரர், இங்கிலாந்திலிருந்து இருவர்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தர இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியவில்லை. காரணம், ஒரு கட்டுப்பாட்டை இலங்கை கிரிக்கெட் வாரியம் விதித்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் போட்டியை பார்ப்பதற்குரிய, போட்டியிலே கலந்து அந்த ரசிப்பதற்குரிய சந்தர்ப்பம் சில வேளைகளிலே கை நழுவும் துரஸ்த விஷயம். காரணம், குவாரண்டைன் கொரோனா என்ற போர்வையிலே. சரி, எது எவ்வாறாக இருப்பினும் கால்டன் நெட்வொர்க் ஊடாக லைவ் கொடுப்பதற்கும், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் யூடியூப் சேனல் ஊடாக லைவ் கொடுப்பதற்கும் சகல விதமான ஏற்பாடுகளும், இலங்கை கிரிக்கெட் வாரியமும் எல்பிஎல் நிர்வாகமும் இதற்கான சகல விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது 2020 இலங்கைக்கு ஒரு வசந்த காலம் என்று நினைக்க வேண்டும். பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கையுடைய புதிய அரசியல் யாப்பு ஒன்று, இரட்டை பிரஜா உரிமை உள்ள பலர் இலங்கையுடைய பாராளுமன்றத்திற்கு வருகை தரவிருக்கின்றார்கள். 2, சீனாவினுடைய வெளியுறவுத்துறை முக்கியமான ஒருவர் வாய்ந்த 550 மேற்பட்ட பில்லியன் நிதியை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றார். 3, இலங்கையினுடைய லங்கா பிரீமியர் லீக் இடம்பெற இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பல வகையான கொரோனா ஒரு புறம் இருக்கின்றது. அரசாங்கம் இலங்கையினுடைய குறிப்பாக எக்கனமிக்கு பொருளாதாரத்திற்கு எவ்வாறான வகைகளில் முட்டுக் கொடுக்க வேண்டுமோ, இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையில் வைத்திருக்க வேண்டுமோ அவ்வாறான தன்மையில் இலங்கை அரசியலும் இலங்கையினுடைய கொழும்பு நிர்வாகமும் சகல விதமான ஏற்பாடுகளையும் இந்த மக்களுக்கு செய்து வருகின்றது. நிச்சயமாக வெற்றி பெறுவதென்பது இலேசான காரியம் அல்ல. பலர் இருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று சொன்னால், 20வது அரசியல் சீர்திருத்தத்திலே இந்த நாட்டிலே நல்லாட்சிக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வருகை தரவில்லை. எவ்வாறுதான் விமர்சித்தாரம் விமல் உதயகம்மன் பிள்ளை விஜயதாச ஓட்டை போட்டுத்தான் தீர்னார்கள், போடத்தான் வேண்டும். காரணம், அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பதை அவர்கள் மறக்கவில்லை. இருந்தாலும் முஸ்லிம் தலைவர்களை வைத்து அரசியல் கிழக்கிலே, தென்னிலங்கையிலே, வடக்கிலே அரசியல் செய்த அவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் தான் இன்று அரசாங்கத்திற்கு முட்டு கொடுத்திருக்கின்றார்கள், வாக்களித்திருக்கின்றார்கள். பாசில் ராஜபக்சே இதற்கு நன்றியாக இருப்பார். சரி, இன்று 2020 சக்சஸ் இந்த தலைப்பிலே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பல வகையான சுவாரஸ்யமான விடயங்கள் இலங்கையிலே அரங்கேறி இருக்கின்றது. இலங்கைக்கு ரிஃப்ரெஷ், புத்துயிர் அளித்திருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஒரே கவலை, யாப்போர்ட் திறக்கவில்லை. விஐபி விவிஐபி ஒரு சில நாட்டுக்கு வருகின்றார்கள், செல்கின்றார்கள். இருந்தாலும் பலருடைய தொழில்களை பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளிநாடுகளில் உறவுகள் இலங்கைக்கு இன்னும் வருகை தர இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் சில வேளைகளே ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் இடையிலே இலங்கையுடைய ஏர்போர்ட் துறக்கப்படும். சரி உறவுகளே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லங்கா பிரீமியர் லீக் சூப்பர் விளையாட்டு இலங்கையில் இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு சேர்த்து இலங்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி புதிய அரசியல் யாப்புக்கு வித்திட்டிருக்கின்றார்கள். இவற்றோடு சேர்த்து பல விடயங்கள் 2020 இலங்கைக்கு ஒரு சாதகமான வருடமாக, இலங்கைக்கு 2020 பல வகையிலும் ஒரு சக்சஸ் ஆண்டாக போற்றப்படுகின்றது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.